கோயத்தில் வரக்கூடிய பதினேழாம் தேதி முதல் வந்து விமான நிலையம் வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படும் என்பதாக வந்து நேற்றைய தினம் ஒரு அறிப்பு வந்து வெளியிட்டிருந்தாங்க இதற்கு அடுத்ததாக வந்து நேற்று முப்பத்தி நான்கு நாடுகள் தடையிலிருந்து நீக்கப்பட்டு அந்த நாடுகளிலிருந்து வரக்கூடியவங்க ஏழு நாட்கள் வந்து தனிமைப்படுத்தலுக்கு வந்து உள்ளாக்கப்படுவார்கள் அது வந்து ஹோட்டல் தனிமைப்படுத்தலாக இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஏன்னா வீட்டு தனிமைப்படுத்தல் வந்து சரியான முறையில் இருக்குமா என்பது வந்து இவர்களுக்கு வந்து சந்தேகமாக இருக்கிறதுனால ஹோட்டல் தனிமைப்படுத்தல் அதாவது ஏழு நாள் வந்து ஹோட்டல் தங்க வேண்டும் அதற்கு முடிவில் வந்து ஏழாம் நாளில் வந்து பிசிஆர் டெஸ்ட் எடுக்கப்படும் அந்த டெஸ்ட்டில் வந்து எதிர்மறையாக வந்துருச்சுன்னா ஓகே அதோடு முடிஞ்சிச்சு அப்படி எதிர்மறையாக வராமல் அதாவது பாசிட்டிவ் வருது அப்படின்னா மறுபடியும் வந்து அவர்களை வந்து வேறொரு ஹோட்டலில் அதற்குன்னு பிரத்யேகமாக வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் வந்து மீண்டும் வந்து தங்க வைக்கப்படுவாங்க என்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க இதில் ஏற்படக்கூடிய அனைத்து செலவுகளையும் வந்து பயணிகள் மீது தான் வந்து விழும் அப்படிங்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க வரக்கூடிய நவம்பர் பதினேழுக்கு பின்பாக வந்து முடிவுகள் வந்து வெளியிடப்படும் என்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ சிவில் ஐடி வந்து கொடுப்பதற்கு வந்து பல தடங்கள் இருக்குது இப்போ வந்து அந்த கொரோனாவுக்கு பின்பாக வந்து நிறையா சிவில் ஐடி வந்து ஸ்டக்காகி வந்து உள்ளே நிற்கிது அதனால் வந்து டெலிவரி ஆப்ஷனை வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த டெலிவரி ஆப்ஷன் வந்து இரண்டு கேடி வந்து ஒரு டெலிவரிக்காக வந்து வசூலிக்கப்படும் என்பதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க இது வந்து நடைமுறைக்கு வந்து இன்னும் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே வந்து வந்துடும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க ஒரு அட்ரஸுக்கு வந்து நீங்கள் ஒரு சிவில் ஐடிக்கு மேலே வந்து வாங்குறீங்க அப்படின்னா முதல் சிவில் ஐடிக்கு வந்து இரண்டு கேடி வந்து நீங்கள் கட்டணும் அது போக மீதமுள்ள சிவில் ஐடிகளுக்கு வந்து ஒரு சிவிலேடிக்கு கால் தினார் என்பதாக வந்து கொண்டே போகும் அப்படிங்கிறத வந்து தெரிவிச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த ஐடிக்கு வந்து நீங்கள் டெலிவரி இது கொடுக்குறது வந்து ரீஃபண்டபிள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் வந்து இரண்டு கேடி கட்டி டெலிவரிக்கான இது எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அது கேன்சல் கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இரண்டு கேடி வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அதனால் டெலிவரிக்கு வந்து நீங்கள் முன்னாடியே வந்து டெலிவரி கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிவிட்டு அந்த டெலிவரிக்கான இதை வந்து கொடுங்க எம்ஓஐயோட சீல் வைக்கப்பட்ட ஒரு பார்சலில் தான் வந்து அந்த சிவில் ஐடி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் யாருக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் வந்து தமிழ் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குவைத்தினுடைய நியூஸை பற்றி